ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நாம் நோய்களை குறித்து பார்க்க போகிறோம். எந்தெந்த கிரகங்களால் எந்தெந்த நோய்கள் ஏற்படும், இதெல்லாம் நம்ம வந்து பத்திரமா எல்லாம் உடம்புல எல்லாமே தான், நமது பொறுப்புகளை போலவே நமது உறுப்புகளும் மிகவும் முக்கியமானவை என்பதை நாம் உணர வேண்டும். எனக்கு பொறுப்பே இல்லையே சுவாமி, வேணா ஓப்பனிங்களே வேணாம், நம்ம போக பாத்தீங்களா? ஓகே. ஆக இந்த உடல் உறுப்புகளுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் காரகத்துவம் வகிக்கின்றன. என்ன உடம்பு, நான் அப்படியே ஜென்ரலா சொல்றேன், அப்படி புரிஞ்சுக்கங்க. சரியா, கிரகங்கள்ல சூரியன் இருக்கார். சூரியன் யாரு? பித்ருகாரகன், இந்த உலகத்தின் தந்தை. இந்த சூரியன் என்னென்னலாம் உடம்ப பாத்துக்கிறார், நம்ம உடம்புல எது எதுக்கெல்லாம் அவர் அதிபதினா, உஷ்ணம், இந்த சூடுக்கு அதிபதி ஒண்ணு. ரெண்டாவது எலும்பு, எலும்பு எலும்புருக்கி நோயெல்லாம் சொல்றாங்க இல்லையா, எலும்பு, இதெல்லாம் சூரியன் தான் அதிபதி. அப்புறம் மூளை, அப்புறம் நெஞ்சு, ஹிருதயம், இது எல்லாத்துக்கும் சூரியன் தான். ஏன்னா இந்த டாப் மோஸ்ட் ஆர்கான்ஸ், இது மூளை நெஞ்செல்லாம் தான் அடிப்படை அப்பா இல்லையா, அதனால இந்த பேசிக் எல்லாம் வருதுதான். ஸோ இந்த சூரியன் சரியாகணும்னா என்ன செய்யணும்? இப்போ இந்த உறுப்புகள் எல்லாம் பிரச்சனை வருதுன்னா சூரியன் வீக்கா இருக்காருன்னு அர்த்தம். அப்படியே பரிகாரமும் சொல்லிடுறேன், உங்களுக்கு வசதியா இருக்கும், உங்களுக்கு வசதியா இருக்கும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கணும், சூரியன் வீக்குனா. காசினி இருளினிக்கும் கதிரொளி ஆகி எங்கும் பூசணி உலகோர் போற்ற புசிப்போடு சுகத்தி நல்கும் வாசியேலுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசிகா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனே போற்றி போற்றி. என்ன நீங்க தமிழ்ல பண்ணலாம், அல்லது சூரியனுக்குரிய விஷயங்கள், மாணிக்கம், இந்த கல்லு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அதெல்லாம் சூரியனுக்கு வாங்கி படைக்கலாம். சூரியனுக்குரிய புஷ்பங்கள், சிவன், சிவபக்தர் சூரியன், ஸோ சிவலிங்கத்தை வழிபாடு பண்றது சூரியனுக்கு வழிபாடு பண்ற மாதிரி, என்னைக்குமே சிவனுக்கு நேர் எதிர்த்த மாதிரி பாத்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள் நிற்பாங்க எல்லா கோயிலையும், இதான் சிவன்னா எதிர்த்த மாதிரி. அங்க இருக்கிற சூரியனுடைய சிலைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரெட்டு கலர் பட்டு துணியில ஒரு தட்டு வச்சு அந்த தாம்பாளத்துல சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணால் சரியா. நவக்கிரக சூப்தம் ஆசத்தியேன ரஜசா வர்த்தமானோ நிவேசயன் நம்ருதம் மிருத்யஞ்சா, அதை நீங்க படிக்கலாம். இங்க ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்கு ரெட்டில்ஸ் பக்கத்துல, அங்க போலாம், சூரியனார் கோயில் போலாம். சோ கண்ணு, அதாவது வெளிச்சம் உடையது, கண்ணு, நெஞ்சு, மூளை, எலும்பு, எல்லாத்துக்கும் சூரியன் தான். சூரியனை எப்படி வணங்கணும்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், இனிமே இதை பத்தி கவலை இல்லை, குழப்பம் இல்லை. நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? அடுத்து சந்திரன். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருப்பான் சார், நான் பார்த்து நிறைய பேர் பார்த்துருக்கேன். சுவாமிஜி வணக்கம். ஆ சொல்லுங்க சுவாமிஜி, உங்களுக்கு குழந்தை இருக்கா? இருக்குப்பா சொல்லு. என்னைக்காவது குழந்தை இல்லாம இருந்திருக்கீங்களா? லூசுப்புல குழந்தை இருக்குங்கிற என்னைக்காவது இருந்திருக்கியான்னு கேட்டா, சரி சொல்லுப்பா, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா என் கஷ்டம் என்னன்னு தெரியும். ஓஹோ சாமிஜி, உங்க பொண்டாட்டி உங்க கூட தான் இருக்காங்களா? ஆமாப்பா, இந்த கிச்சன்ல தான் காப்பி போட்டுட்டு இருக்கா, என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா. ஓ என்னைக்காவது, ஏய் இங்க பாரு வேணாம், அவன் என்ன சொல்ல வரான்னு புரியுதா, என்னைக்காவது உன் பொண்டாட்டி ஒன்று விட்டு ஓடி போயிட்டா என் கஷ்டம் தெரியும். ஏன் இதெல்லாம் எனக்கு நடந்தாலும் உன் கஷ்டம் தெரியுமா? ஒரு டாக்டர் கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கா, நேத்து ஸ்டிச்சிங் போட்டமே பெயின். டாக்டரு அந்த பெயினுக்குள்ள பூந்து அந்த பெயினை ஃபீல் பண்ணாதான் அவன் டாக்டர் இல்லையா. டாக்டர்கிட்ட போய், யோ டாக்டர் உன்னையும் அறுத்தாதான் உனக்கு தெரியும் அப்படின்னா, என்னையாண்டா இருக்கிற, நான் டாக்டரா? அப்போ சந்திரனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சீங்க. உலகத்துல என்னதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் லூஸ்தனத்தை காட்டிடுவான், நான் ஒரு லூசு அப்படிங்கிறத காட்டிடுவான். பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க பாத்தீங்கன்னா, சார் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், மார்னிங் மார்னிங், இது ஒரு லூசு, இது ஒரு பதவி லூசு, ஏன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன், அது கண்ணு இப்படி வச்சுக்கிறது மார்னிங். ஆமா, இவர் சின்ன கவுண்டர் விஜயகாந்த், இவர் நடந்து வரும்போது எல்லாரும் பூ போடுறதா இவருக்கு ஒரு நினப்பு, குட் மார்னிங் வைக்கல வேலை எடுத்து வைக்கவான், அதுக்குதான் குட் மார்னிங். இவன் நினைச்சுக்கிறான் உண்மையிலேயே குட் மார்னிங் வைக்கிறாங்கன்னு. லூச்ச, நீ வேணா ரிட்டையர் ஆயிரு, அப்ப தெரியும் உனக்கு எத்தனை குட் மார்னிங் வருதுன்னு. அப்போ அதிக பவர் லூஸ், அதிகார லூஸ் சொல்றோம் இல்லையா,
சில பேர் இருக்காங்க வக்கீல் லம்பன் ரொம்ப பிடிச்சிருப்போம், பெரிய டாக்டர் பெருசா பிடிச்சிருப்பாரு. அவர்கிட்ட பொண்ணு, சார் ஆக்சுவலா எனக்கு வயிறு படிச்சுட்டு தான் வந்திருக்கோம் சொல்லுங்க. அதான் சார் நேத்து சாப்பிட்டோன்னா இந்த இடத்துல மேற்கொண்டு. ஓ என்ன பேச விடுறா, படிச்சொல்லு சார். படிச்சுட்டா அப்படிதான். எங்கிட்ட ஒருத்தர் இருக்காரு, என்னோட ஜோதிட நண்பர்களே இருக்காங்க, அவங்க போன் பண்ணுவாங்க, என்ன சுவாமிஜி சனி பகவான் வேலை செஞ்சுட்டா போல இருக்கே, என்ன இல்ல உங்க ஸ்டேட்டஸ் பாத்துருந்தேன் கொஞ்சம் தூக்கலா இருந்தது அதான் கேட்டேன். ஓஹோ செவ்வாய் பகவான் நேத்து அருள் புரிஞ்சாரு, ஒரு கார் வாங்கினேன். ஓ அதை நீ இப்படிதான் சொல்லுவ, செவ்வாய் பகவான் அருள் புரிஞ்சாரு, நேற்று தாய்மம்மா வீட்டுக்கு புத பகவான் வந்துட்டாரு. இது ஒரு சாமி லூசு, லூசு போய் உலகம் போல இருக்கான். எங்கிட்ட ஒருத்த வந்தா அப்படின்னு ஆனா, எப்படியே ஆத்தா அப்படின்னு ஆடுறான். நான் உடனே பக்கத்துல போய் அவன் பக்கத்துல அப்படின்னு நம்புறேன், டக்கு நிறுத்தான். அப்படின்னா நீ சாமி ஆடல அப்படின்னு ஒண்ணு, ஓ போயா நீ எல்லாம் மோத்தமானவன் அப்படின்ட்டு அந்த கோவன். சில பேர் அட்டென்ஷன் சீக்கிங்கினே பண்ணுவான் சார், அட்டென்ஷன் சீக்கிங்கினே பண்ணுவான். சோ அப்ப சந்திரன், சந்திரனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருச்சா? சந்திரன் நல்லா இருந்தாதான் நீங்க எங்க சிரிக்கணுமோ. இப்ப சில பேர் சொல்லுவாங்க சார் ஆக்சுவலி அந்த திவ்யா மேட்டர் பாருங்க, நான் ரொம்ப க்ளோஸா லவ் பண்றேன், நம்ம கொண்டாட்டி இருக்கால இத பொண்டாட்டின்னு சொல்றா, நம்ம பொண்டாட்டி இருக்கால அவளுக்கு திவ்யா பத்தி தெரியாது, ஆனாலும் திவ்யா மறக்க மாட்டேன், என் உயிர் சார் உயிர், இந்த உயிரே உயிரே எங்க இருக்கிற உயிரே. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜோதிடரா எங்க பாருங்கதா இப்படி இப்படி மூஞ்சி வச்சுக்கணும் அப்படியே வந்த, ஓ அப்படியா சரி சிரிச்சா கேட்கணும் சார். அந்த நேரத்துல போய் ஏய் திவ்யா அப்படி சிரிச்சிடக்கூடாது, அவன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஆக சந்திரன் இவ்வளவு விளக்கம் வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு சந்திரன் ஒரே ஒரு விஷயத்துக்கு அறிபதி, என்னது மனசு. காலைல எந்திரிச்ச உடனே தோல்வி நிலை என்ன கம்முனிடுறா, யோயோ யோயோ காலங்காத்தாலேயே மாசா கம்பெனியில ரத்தம் கலந்துருச்சு, இந்த இந்த நாயை பாருங்கள் நன்றி கெட்டு நனிதிரை விடு நாய்கள் மேலடா, டே சேர்றா நாய்கள் மேல்தான் சரி விடு வா வேலைக்கு போலாமா, எதையாவது ஒன்று சொல்லி நேர்ப்பான். அப்போ சந்திர பகவான் சரியா என்ன செய்யணும், வெண் தாமரை மலர்களால் அலைகடல் மீது அன்றுதித்த ஒரு ஒரு ஸ்லோகம் வரும், அப்யாயே விஸ்வத சோம விஷ்ணியம் சங்கதே அப்சுமே சோமோ அப்ரவீதந்தர்வாணி பேசதா அப்படி வரும். அந்த பதிகம் படிக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும்னா நல்ல பதிவுகளை நீங்க பார்க்கணும். சில பேர் இருக்காங்க அதேதான் நானும் பண்ண போறேன், நைட் ஆனா நம்ம அது விடுங்க, நான் சொல்றது பொதுவா சொல்றேன், நீங்க இரவு என்ன பாக்குறீங்கிறத பத்தி நான் பேசல, பொதுவா இந்தியால இரவு அதை எதை பார்க்கணுமோ அதான் பார்ப்பாங்க, ஏன்னா இந்தியர்களுக்கு தைரியம் கிடையாது படம் பார்க்கறதோட முடிச்சுக்கிறது. சில பேர் இருக்கான் பேர் சொன்னாலே போதும், ரம்யான்னு சொல்லுங்க போதும், ரம்யா ஏய் என்னடா பேர் சொன்னா அவனுக்கு அதே போதும். பெரிய பெரிய மனுஷர்லாம் நான் பாத்திருக்கேன் சார், பெரிய பெரிய மனுஷர்லாம் என்ன பண்ணுவான், யாராவது இந்த டீ காபி கொடுக்குற பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அப்போ அந்த விரலை போய் இப்படி தொடுவான், சல்லிப்பில என்னடா விரலெல்லாம் தொடுற அப்படின்னு, அவனுக்கு வேற டைம் கிடையாது, அவன் இதையே அதுவா நினைச்சுக்கிறான், ஓஹோ இதுதான் மேட்ரா, அப்ப விரலை தொட்டா அப்படி நினைச்சுக்கிறான், எல்லாம் நினப்பு தான். ஆக சந்திரன் நல்லா இருந்தா எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, நல்ல எண்ணங்கள் நேர்கொண்ட எண்ணம் நிமிர்ந்த பார்வை நமக்கு வேண்டும் என்றால் சந்திர பகவானை வணங்க வேண்டும், சந்திரனை வணங்குறதுக்கு பார்வதி தேவியுடைய அனுகிரகம் வேணும், சந்திரன் இரவு வரார் நிலாவை கும்பிடுங்க போகுது, நிலா நிலா ஓடிவா, ஆனா சந்தமாமா சந்தமாமா, யாராவது சூரிய மாமா சூரிய மாமான்னு சொல்றாங்களா பாத்தீங்களா, ஏன் சந்தமாமா சந்திரன் ஆகாச வீதிலோ அந்த மெயின் சந்தமாமா பொய்யாரோ பாடு துந்தி ஆனந்தம் தேடு துந்தி, என்ன சுவாமி திடீர்னு தெலுங்கு போயிட்டீங்க, அது சின்ன வயசுல இந்த பாட்டு கேட்டிருக்கேன், இந்த நிலவை தான் நீங்க காதலோட ஒப்பிடுறீங்க, சூரியனை போல முகமுடையவளே அப்படின்னு சொல்றோம், நிலவை போல முகமுடையவள் தான் சொல்றோம், என்ன ஆக நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா, நிலா கும்பிடுங்க மன சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு வெண் தாமரை மலர்களால நான் சொன்ன அதே தான், சூரியன் இந்த பக்கம் வணங்கினீங்கன்னா இப்ப சிவனுக்கு, அதே மாதிரி சந்திரனை இந்த பக்கம் வணங்கினீங்கன்னா சந்திரன் வில் பி ஹாப்பி,
அம்மாவுக்கு உதவி செய்பவர்கள் சந்திர பகவானை பத்தி கவலையப்பட வேண்டாம், சந்திரனோட அனுகிரகம் முழுசா கிடைக்கும், அம்மா தான் எல்லாம். சரியா? அடுத்ததா செவ்வாய். சரியா? சிறப்புரு மணியே செவ்வாய் தேவே அப்படி வரும் அந்த பதிகம். செவ்வாக அக்னிர்மூர்த்தா திவக்கிவ்யா அயம் அபாகம் ரேதாகும் ஜின்வதி அப்படி வரும் வேத மந்திரம். செவ்வாக்கு பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா முருகனுடைய அடிமை செவ்வா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, அவ்வளவுதான். செவ்வா அவங்கள்ட்ட ஒண்ணுமே பெற மாட்டார். இப்ப செவ்வா எதுக்கெல்லாம் மதிப்பது? யுத்தம், ஆயுதங்கள், காயம். சரியா? செவ்வா வேற எதுக்கெல்லாம் மதிப்பதி? சகோதரத்துவம். செவ்வா உடம்புல ரத்தம், ரத்தத்துக்கு அதிபதி செவ்வா. சரியா? ரத்தம், ரத்தம்னாலே செவ்வாதான். அப்ப ரத்த பந்தங்கள் எல்லாம் செவ்வாயினுடைய வழித்தோ இதன்னு சொல்லலாம். ரத்தம் எல்லாமே செவ்வா, அனிமிக்கு இருக்கிறது இதெல்லாம் செவ்வாய் தரும் வியாதிகள், ரத்தத்துல பிரச்சனை. அப்ப சுகர் ரத்தத்துல பிரச்சனை, பிபி, எய்ட்ஸ், நமக்கு எதுக்கு அதெல்லாம் வரப்போது? பால்வினி நோய், எது ரத்தத்துல கலக்கக்கூடிய எதா இருந்தாலும் செவ்வாதான். ரத்தத்துல ஒரு விஷயம் கலந்தது, ரத்தத்துல பூச்சி இருக்கு, சில பேருக்கு இருக்கும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான். என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ், பஸ் செல்ஸ் நிறைய இருக்கும், அது எல்லாமே வந்து செவ்வா. ஸோ செவ்வாக்கு என்ன பரிகாரம்? ரெட் கலர் ட்ரெஸ், முருகப்பெருமானுடைய இது. ஸோ செவ்வாய் பகவானுக்கு துவரை, துவரை தானியம் முருகப்பெருமானுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூக்களால் நீங்க வந்து அர்ச்சனை பண்ணி பண்ணலாம். செவ்வாயில் வரக்கூடியது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ ரத்த தானம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு செவ்வாயுடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும். அடுத்ததாக புதன், புத பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கெல்லாம் அதிபதி. புதன் வந்து உடம்புல எதுக்கு அதிபதினு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் எல்லாத்துக்கும் புதன் தான் அதிபதி. நெஞ்சு கூடு, நுரையீரல், ஆஸ்துமா சொல்றோம் இல்லையா, சளி பிடிச்சிருக்கிறது, இந்த இதுல வந்து டிபி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் புதன் தான். புதன் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்னன்னா காற்று சம்பந்தப்பட்ட பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் அப்படின்னு மாதிரி எட்டு விதமான காற்றுகள் உடம்புல இருக்குன்னு சொல்லுவாங்க. மேலிருந்து வரும் காற்று, கீழ் நோக்கி செல்லும் காற்று, அபான வாயு. அபானன்னா என்ன? கீழ் நோக்கிய காற்றுன்னு அர்த்தம். பிராணன்னா மூச்சு. வியானன், உதானன், சமானன் இந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய. இந்த காற்றுக்கள் அட்ட கூர்ம நாகங்கள்னு பேரு. இந்த ஒவ்வொரு காற்றும் எட்டு விதமான நாகங்களாக கருதப்படுகிறது. அதையெல்லாம் நிர்வாகம் பண்றது யாரு? புத பகவான். புதனுடைய அருள் இருந்தால்தான் காற்று. காற்றுன்னா சாதாரண நினைச்சு மூச்சு விடுறதே காத்து தான், சார் மூச்சு நின்று போனா போச்சு அவ்வளவுதான். சரியா? ஆக புத பகவானை சரி பண்றது பச்சை ஆடை. புதனுடைய எப்படி செவ்வா வந்து முருகப்பெருமானுக்கு அடிக்டோ அந்த மாதிரி முருகன் வந்து பெருமாளுக்கு அடிக்ட். பெருமாள் நாமத்தை சொன்னாலே போதும் புத பகவான் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அப்ப பச்சை பயிறு புதன், புதன் புதனுக்குடைய பதிகங்கள். சரியா? இதெல்லாம் நீங்க புதனை வழிபட, புதன் கிழமை அன்று புதனை பெருமாள் வழிபடலாம். சத்தியநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு. சரியா? அடுத்ததாக இவரால் வரக்கூடிய வியாதி சொல்லிட்டேன், காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லிட்டேன். அடுத்ததாக இவருக்குரிய விஷயங்கள் வேற எங்க செல்லலாம்? புதனுக்குரிய திருவெண்காடு எல்லாம் போலாம். இதெல்லாம் புத பகவானே பொன்னடி போட்டு தமிழ்ல வரும். அடுத்தது வியாழன், குரு பகவான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு என்னன்னா இந்த மஞ்சள். குருனாலே வந்து கல்லீரல் முக்கியமா, குருனாலே கல்லீரல், பெருங்குடல், கிட்னி இதெல்லாம் குரு. அசிங்கமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அதிபதி குரு. என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னா எது அசிங்கமான விஷயமோ, இதுல ஒரு நுட்பம் புரிஞ்சுக்கணும், ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன், பிகாஸ் ஐ லவ் யூ பீப்புள். பெருமாள் வராக அவதாரம் எடுத்துற வேண்டிய காரணம் என்ன சொல்லுங்க? ஏன் ஒரு எருமை மாடா வரக்கூடாதா? ஏன் ஒரு வேற ஏதோ ஒரு ரூபமா வரக்கூடாதா? அது என்ன வராக ரூபம் தெரியலையே. வராகம்னா பன்றி, பன்றி ரூபம் எடுத்து வர வேண்டிய காரணம் என்ன? பன்றிதான் உலகத்தை சுத்தம் செய்யும். A leader need to be a role model. சரியா? அந்த மாதிரி குருதான் உடம்புல இருக்கக்கூடிய கழிவு, உடம்பு கழிவு என்ன சொல்ற, பெருங்குடல், நம்ம கல்லீரல் இதெல்லாம், இதெல்லாம் நீ சுத்தமா இருக்குனாலே நீ நல்ல சாப்பாடு சாப்பிடுறன்னு அர்த்தம். நீ நல்ல சாப்பாடு சாப்பிடறதுடைய பேஸ் எது, அளவீடு எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? சரக்கடிச்சா எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? ஸ்மெல் வச்சு தெரிஞ்சுக்கலாம், என்ன தலை என்ன வாசனை வருது. அப்போ வயிற்றுக்குள்ள என்ன போட்டீங்கிறது தெரிஞ்சாலே நேற்று நைட் என்ன சேட்டை பண்ணீங்கிறது தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ குரு என்ன பண்றார், நீங்க என்ன உள்ள போடுறீங்க, என்ன அறிவு, என்ன படிச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்க. ஸோ அதனால குருவுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். குரு நினைச்சிருந்தா புத்தின்னு எடுத்துருக்கலாமே,
குரு பகவானாச்சே, அறிவு மூளைன்னு போயிருக்கலாமே, ஏன் வயிற்றுக்குள்ள போன கண்டென்ட்டை வச்சாங்க? குரு தான் வாத்தியார், வாத்தியார் தான் என்ன கல்லீரல் வீங்கியிருக்கு சரக்கா, எல்லாம் குரு தான். அப்போ அந்த குரு, ஸோ குரு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு பெருங்குடல் கிட்னி எல்லாம் வரும். அப்போ குருவுக்கு எப்படி சரி செய்யலாம்? மஞ்சள் கலரில் ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி குருவுக்கு வந்து கொண்டக்கடலை மாலை வாங்கி குருவுக்கு போடுவதன் மூலியமாக இது சரியாகும். குரு பகவானுக்கு பிரகஸ்பதி அதிகதிரியோ அரு ஆதி யுமத் பாதி கிருதுமா ஜனேஷோ எத்தீதயத் அது மாதிரி வரும். அது மாதிரி பிரகஸ்பதி எல்லாம் ஒரு குரு பகவானுடைய பொன்னடி போற்றின்னு ஒரு தமிழ்ல வரும் பதிகங்கள் பார்த்துக்குங்க. குருவுக்கு பிடிச்ச நம்பர் 3. எதா இருந்தாலும் வியாழக்கிழமை நீங்க ஒரு காரியத்தை எடுத்து செய்யும்போது சித்தர்கள் சமாதிகள் போன்றவற்றெல்லாம் கும்பிடுறது மூலியமா குரு பகவானுடைய அருளை பெறலாம். அதே மாதிரி அடுத்ததாக சுக்கர பகவான், காதலுக்கு அதிபதி சுக்கரன். நிறைய பேருக்கு புரியல சுக்கரன்னா செக்ஸ்ன்னு நினைச்சுக்கிறீங்க. சாமி என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க சாமி, நம்ம தான் செக்ஸ்ன்னே சொல்ல மாட்டோம், ஆனா பண்றது பூரா சேட்டை. ஆனா நம்ம மாதிரி என்ன இந்தியால ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு முத்தம் தருகிறாரா? அமெரிக்காவில் தருகிறார் ஒரு பெண் ஆணுக்கு முத்தம் பப்ளிக்கில் தருகிறார். இந்தியாவில் முத்தம் தரலாம், ஆனால் ரகசியமாக தர வேண்டும். நம்மளுடைய சட்டம்லாம் அவ்வளவுதான், நம்ம வெளியே மட்டும் அப்படி மெயின்டைன் பண்ணிப்போம் அப்படின்னு. ஏ யாத்திரியமா நாயாத்திரியமா கற்புக்கு அரசன் அப்படின்னு. சோ அப்ப சுக்கரன் என்ன பண்ணுவாருன்னா கற்பை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். சுக்கரனோட வேலை காதல். அப்போ உயிரே உயிரே, எங்க இருக்கிற உயிரே, உயிரே நான் வந்துட்டு இருக்கிறேன் உயிரே, இதெல்லாம் சுக்கரன் செய்யும் சேட்டை. நைட் என்ன பார்த்தா சில பேருக்கு தெரியும், எடுத்து வரிசையா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான், அன்பே அன்பே நீ எங்க இருக்கிற அன்பே, அன்பே என்னை விட்டுட்டு போயிடாத அன்பே, அன்பே நீ போனாதான் செத்துருவேன் அன்பே. அடுத்த டக்குன்னு இந்த வாட்ஸ்அப் இன்னொரு மெசேஜ் வரும் இந்த பக்கம், இதே டைலாக் அவளுக்கு என்ன, பிரியா பிரியா நீ இல்லைன்னா நான் போயிருவேன் பிரியா, இந்த பக்கம் கவிதா கவிதா நீ இல்லைன்னா நான் போயிருவேன். ஏய் எத்தனை பேரை நான் மெயின்டைன் பண்ணுவேன். சுக்கரன், சுக்கரன் இருந்தா அந்த வசீகரம் வந்துடும், சுக்கரன் இருந்தா அட்ராக்ஷன், அட்ராக்ஷனா பேசுறது, இதெல்லாம் சுக்கரன். சுக்கரன் தரும் வியாதிகள் என்ன? கர்ப்பப்பை, சுக்கிலம், சுக்கிலம்னு சொல்லக்கூடிய விந்து, விந்து வந்து கவுண்ட், ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கிறது, ஆண் உறுப்பு சம்பந்தப்பட்ட, பெண் உறுப்பு சம்பந்தம், பால் உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதுல வர்ற சொறி கூட. நான் சொல்றது என்னன்னா உடனே நம்ம என்ன அந்த உறுப்பு விளங்காம போயிடும், அந்த அளவுக்கு யோசிப்போம், கொஞ்சம் சாதாரணமா யோசிக்கும் போதும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் வருது, இச்சிங்க அந்த மாதிரி, இதெல்லாமே சுக்கரனாலே தோல், சுக்கரன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதி. இதெல்லாம் சுக்கரன்னா தோல், இந்திரியம், அதே மாதிரி கருமுட்டை, இதெல்லாம் சுக்கரன். சரியா, இந்த சுக்கரன் வந்தா என்ன பண்ணா உங்களுக்கு வந்து பிரபச்சு ராஜபார வியாபாரத்வகம் அவ்வம்மதின் ஜாக்கைய சுபோதம் யோதைவியாணி மானுஜாஜனோகம் சந்தர்வத்னானி வித்மனா அஜகாதி போன்ற பதிகங்கள். சுக்கரன் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிறேன்னா, வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே, வெள்ளி சுக்கரன்னா வெள்ளி, ஸோ வெள்ளி நகைகள் அதிகமாக போடலாம், ஒயிட் கலர் ட்ரெஸ் நிறையா போடலாம். சுக்கரனுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து அம்பாள் தான், அம்பாள் தான் சுக்கரனுக்கு அதிபதி, லக்ஷ்மி தான் சுக்கரனுக்கு அதிபதி. முக்கியமாக சுக்கரனுக்கு லக்ஷ்மினா ரொம்ப பிடிக்கும், லக்ஷ்மி வழிபாடு செஞ்சால் சுக்கரன் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஸோ வெள்ளிக்கிழமைகள் நம்பர் 6, இதெல்லாம் சுக்கரனுடைய இது. மொச்சை வந்து வெள்ள மொச்சை, அதில் ஏதாவது பலகாரம் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்க, பலகாரம் பண்ணி நீங்கள் சாப்பிடக்கூடாது, பலகாரம் பண்ணி பலகாரம் என்ன பண்ண போறோம், வெள்ள மொச்சையில் சுண்டல் செய்ய போறீங்க, சுண்டல் செஞ்சு ஏழைகளுக்கு தரணும். அடுத்ததாக இந்த டான், இந்த டண்டனகா டான் யாரு, மிஸ்டர் சனி, மிஸ்டர் சனி வரார். மிஸ்டர் சனியுடைய வேலை என்ன, அவர் எந்தெந்த நோய்களுக்கு எல்லாம் அதிபதி என்றால், எதெல்லாம் ஜாயிண்டோ அதெல்லாம் சனி, எதெல்லாம் ஜாயிண்ட் கை கால் ஜாயிண்ட் எல்லா ஜாயின்ஸும் சனி தான். என்னங்க சனி எவ்வளவு பெரிய ஆள்னு நினைச்சா ரொம்ப சிம்பிள் டிபார்ட்மெண்டே கொடுத்துருக்காங்களே, ஏன் உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? சனிக்கு இந்த வேலை கொடுக்கும் போதே சிக்கன் குனியா மட்டன் குனியான்னு நம்மள நடக்க மாட்டேங்கிறாரு. சனி ஒண்ணு மூளையெல்லாம் பாத்துக்க சொல்றேன்னா அவ்வளவுதான், மூளையில ஸ்டிச்சிங் போட்டு ஆபரேஷன் பண்ணி எடுத்து வெளியே போட்டுருவாரு பாதி பேருக்கும். ஏன்னா சனிக்கு வேலை செய்யலாம் பிடிக்காது, சனிக்கு மூளை இல்லாம இருந்தா பிடிக்காது, அப்ப பாதி பேர் ஷூட்டிங் தான். அதனாலதான் சனிக்கு சிம்பிள் வேலையா சிவன் கொடுத்துருக்காரு, அவருக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும்னு தெரியும். சனி மாதிரி டெரர் பேசிக்கலாம் இந்த வேலை கொடுக்கறதுக்கே. சோ அப்போ சனினா என்ன, நடந்து போறது, படுத்துக்கிறது, கை கால் நீட்டி, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யறதெல்லாம் சனி. அது அதெல்லாம் ஜாயின்ஸ்ல பெயின் வருது. கருப்பு கலர் துணி, எள்ளு போன்றவை சனியுடைய வஸ்திரங்கள், சனிக்குரிய தானியங்கள். சனி வந்து பாத்தீங்கன்னா சன்னோதே வீரபிஷ்டையா போபவந்து வீதய சிங்கோர விஸ்ரவந்துனு வேத மந்திரம், தமிழ்ல சொல்றதா இருந்தா காகத், அது சமஸ்கிருதத்துல காகத்வஜாயுத்மே கக்கஹஸ்தாயதிமே தன்னோமந்த பிரச்சோதயாத் பிராம் பிரீம் பிரம்சக மந்தாய ஸ்வஹா, இதெல்லாம் சொல்லலாம்.
இப்போ உடம்பு டயர்டா இருக்கு, மாந்தமா இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் சுருண்டு சுருண்டு படுத்துக்கிறான்னா சனிதான் அதுக்கு காரணமா இருக்கும். சனிக்குரிய பிரீத்தி, நீங்க ஐயப்பனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் செய்வதே சனிக்குரிய பிரீத்தியாக கருதப்படுகிறது. சனிக்கு பரிகாரம்னு எதுவும் கிடையாது, சனிக்குரிய ஒரே பரிகாரம் அன்னதானம் மட்டும்தான். நம்பர் 8 எள்ளு அவருடைய தானியம். அடுத்ததாக ராகு, இவர் தான் போகாதிபதி. நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தனை கெடுக்கக்கூடியது யாருன்னா ராகு. இந்த ராகு வந்தாதான் செக்ஸ் வந்துடும், இந்த ராகு வந்தாதான் கள்ள தொடர்பு வரும், சிகரெட் பிடிக்கிறது வரும், குடிக்கிறது வரும், எல்லா வேலையும் யாரு வந்தா வரும், ராகு வந்தா வரும். அப்ப ராகுக்கு உடம்புல என்ன பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்னு சொல்றாங்க. ராகு கேதுக்களுக்குன்னு தனியா உடம்புல பார்ட்ஸ் கொடுக்கப்படல, இந்த வியாதி அந்த வியாதின்னு கொடுக்கப்படல. பட் போகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ராகு ஒருத்தர வியாதியஸ்தராக்குவார். போகம் சார்ந்த விஷயங்கள், சிகரெட் பிடிச்சு பிடிச்சு நெஞ்சு கூட பிராப்ளம் ஆக்குவார், குடிச்சு குடிச்சு வைத்த பிராப்ளம் ஆக்குவார். இது போல அப்படின்னா ஆமா அப்படி கீழ்ச்சிட்டீங்க. சரி, அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல, அப்படி வாய்ப்பு கொடுத்தா மட்டும் என்ன பண்ணிட போறீங்க? இப்போ நான் சொன்னதுதான் அந்த தட்டு தொட்டு பாக்குறதான், நமக்கு எல்லாம் அவ்வளவுதான் சார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, ராம்ஜி சார் சொல்லுங்க, பூச்சி பூச்சினே முடியலையே, இந்த குற்றச்செயல்லாம் என்னன்னு புரிஞ்சீங்க? பெண்கள் மீதான இந்த குற்றச்செயல்லாம் எப்படி சார் செய்யறான்? பெரிய விஷயம் சார். ஆமா, இப்ப உண்மையிலேயே பெரிய விஷயம், நமக்கெல்லாம் முடியாது. ஆக ராகு வந்தா இதெல்லாம் முடியும். ராகு என்ன பண்ணுவார்? உங்களை அதிவிரைவாக செயல்பட வைப்பார். என்ன, நார்மல் தள்ளுவண்டியில் சென்று கொண்டிருந்த நீங்கள் அதிவிரைவு பேருந்தில் செல்லுவீர்கள். சோ அப்ப ராகு தான் இந்த போகாதிபதினு சொல்லக்கூடியது. ராகுவை நீங்க ஒழுங்கா கவனிக்கலன்னா உங்களை தப்பு பண்ண வச்சிருவார். அடுத்து அப்படியாவது தப்பு பண்ண வைக்கிட்டு சார், எனக்கு தெரியும் நீங்க தான் கேப்பீங்கன்னு, அப்படியாவது நான் என்னுடைய ஏக்கம் கழியட்டும். அடுத்து கேது. கேது உடம்புல எந்த விதமான பிரச்சனை கொடுக்கும்? சுருங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேது. அது பெரும்பாலும் சுருங்கக்கூடிய விஷயம் நம்ம சொல்றது என்னன்னா, நமக்கு கேது இருந்தாலே உங்களுக்கு மலக்குடல்ல பிரச்சனை வரும். மலக்குடல் அப்போ செரிமானம் ஆகாம இருக்கிறது போன்றவை எல்லாம் பெரும்பாலும் அங்கதான் பிரச்சனை வரும். வேற எங்கேயுமே அசிங்கம் முடிச்ச பிரச்சனையா தான் வரும், கேதுனாலே இப்படி சுருங்கிறது. சோ அந்த நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இது உட்கார்ற இடத்துல பிரச்சனைகள் கொடுக்கறது ஃபுல்லா கேதுதான். ஒருத்தருக்காக பைல்ஸ் வருது, ஒருத்தர் உட்கார்ந்தா ரத்தமா போகுது, அல்லது வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் எல்லாம் கேது. கருமம் முடிச்ச பிரச்சனை எல்லாமே கேதுதான். அப்ப கேது ஒருத்தனை டிஸ்டர்ப் பண்ணா எப்படி பண்ணுவாரு? ஞானி ஆக்கி விட்டுருவாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 22 வயசு பையன், தின்னாருடைய சிவனே போற்றி சேர்றா வேலைக்கு போடா, சிவன் என்னை அழைக்கிறார் கிளிக்கிறார். திரும்பவும் சொல்றேன், நீங்க பக்திமானா இருங்க, ஆன்மீகவாதியா இருங்க, அவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அது பேர் அதை சொல்லிட்டு வேலைக்கு போகாம இருக்காதிங்க. சரியா, வேலைதான் முதல்ல தெய்வம். அந்த வேலைங்கிற தெய்வத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். 9 இப்ப கேது ராகுக்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, பலவர்ண ஆடைகள் ராகுக்கு பண்ணலாம். அப்புறம் ராகுக்குரியது உளுந்து. உளுந்துல தானியம், உளுந்து தானியத்துல ஏதாவது பலகாரங்கள் பண்ணி கணவனை இழந்தவர்கள் கைம்பெண்கள் போன்றவங்களுக்கு எல்லாம் நீங்க தரலாம். கேதுக்குரிய தானியம் வந்து கொள்ளு. அந்த கொள்ளு வச்சு நீங்க கொள்ளு கொள்ளு ரசம் வச்சு குடிக்கணுமா சார்? உங்களை பிடிக்கல, கொள்ளுல ஏதாவது தானியம் ஏதாவது பண்ணி ஏதாவது இது பண்ணி சுண்டல் மாதிரி பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுங்க. எதா இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தாதான் பலன். சரியா, அப்ப ராகு கேது ரெண்டு பேரால வரக்கூடிய வியாதிகள் இருந்து தப்பிக்க புத்துக்கு பால் ஊத்துங்க, புத்து மண் எடுத்துட்டு வந்து தலைகடையில வச்சு படுத்துங்க. சோ 9 கிரகங்கள் தரும் வியாதிகளையும் 9 கிரகங்கள் தரும் குணங்களையும் எல்லாம் தெளிவா பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.